வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு மகா கருமி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அவர் எப்படிப்பட்ட கருமினா, எச்சு கையில காக்கா கூட ஓட்ட மாட்டாராம். அப்படிப்பட்ட மகா கருமி, கஷ்டம்னு வந்து நிக்கிறவங்களுக்கு நயா பைசா எழுத மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆள் வந்து அவருக்கு ஒரு நப்பாசம் இருந்தது. எப்படின்னா, உயிரோட இருக்கும் போதே சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல ஒரு பெரியவர் வராரு. வாப்பா, உனக்கு கூட்டு போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. முத முத அவங்க நரகத்துக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா, கல்யாண வீடாட்டம், சாப்பாடு தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சோறு என்ன, குழம்பு என்ன, காய் என்ன, இனிப்பு வகைகள் என்னன்னு சொல்லிட்டு சரம் மாதிரியா சமைச்சு வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. நரகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. கையை நீட்டி சாப்பாடு எடுத்துட்டாங்க, வாய்க்கிட்ட கொண்டு போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சாபக்கேடு, நீட்டின கையை அவங்களால மடக்க முடியாது. எப்படி சாப்பிடுவாங்க? முடிஞ்சது. அங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து அவங்க எல்லாம் கோபத்தின் உச்சிக்கே போய் என்ன பண்றாங்க, சாப்பாடு ஃபுல்லா கீழே தட்டி விட்டு தள்ளி விட்டு ஒரே அழுகுறல் தான். அங்கங்க பசியில அப்படியே துடிச்சு போய் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டே இருக்காரு. சரி வாப்பா, சொர்க்கத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. சொர்க்கத்திலயுமே தடபுடலா சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. பல வகையான சமையல் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பாடு மேல கை வச்சு சாப்பாடு எடுத்துட்டாங்க கையில, பட் வாய்கிட்ட கொண்டு போகல. அவங்களுக்கும் அதே சாபம் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க எல்லாரும். என்ன பண்றாங்கன்னா, எடுத்த சாப்பாடை தான் வாயில தானே கொண்டு போக முடியலன்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஊட்டி விட எல்லாரும் வயிறார சாப்பிடுறாங்க. வயிறு நனைஞ்சிச்சு, மனசு நனைஞ்சிச்சு. அங்க சொர்க்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. டக்குன்னு முழிச்சுடாரு அந்த கருமி. ஆஹா, இது கனவா? அப்போ சொர்க்கங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சு வாழ்றதுதான் சொர்க்கம். இவ்வளவு நாள் அது தெரியாம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனசால வருத்தப்பட்டு அன்னைக்கு இருந்து நாலு பேருக்கு உதவி செஞ்சு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது, நாமளும் என்ன பண்ணுவோம்னா, கோயிலுக்கு போறோம், காணிக்கை போடுறோம், எல்லாமே ஓகே. வெளியே உட்காந்து நம்ம கிட்ட வந்து உதவின்னு கேட்கிற ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யாம அந்த பணத்தை கொண்டு போய் கடவுளுக்கு போடுற காணிக்கை அந்த கடவுள் விரும்புறதே கிடையாதுங்க. அடுத்தவர்களுக்கு பண்ற உதவி வந்து அந்த ஆண்டவனுக்கே பண்ற சேவை மாதிரி. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழ்வோம். பிறரை மகிழ்வித்து வாழ்வதில் கிடைக்கும் சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. வாழ்க்கை வாழ்வதற்கே பிறருக்கு உதவி செய்து நல்லவர்களாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.